இந்த நன் படம் பார்த்தீங்கன்னா அந்த வேலை கேரக்டர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி வந்து அந்த வேலை கேரக்டர் வந்து என்ன பயமுறுத்துற வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது வந்து பயமுறுத்துற வந்து கம்மி பண்ணிடுச்சோன்னு சொல்லி டவுட் வந்து எனக்கு வருது. ஏன்னா அப்படி இருக்கு அதை பயமுறுத்துற லட்சம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வேலை கேரக்டர் வந்து உண்மையிலே இருக்கா, இந்த நன்னோடைய ஸ்டோரி வந்து உண்மையிலே நடந்த கதையான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வணக்க மக்களே, நான் தான் உங்கள் சனத் அண்ட் வெல்கம் பேக் டு த நன் வீடியோ. ஆக்சுவலாக இந்த நன் கதை வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த கதையை பற்றி தெரியணும்னா நம்ம வந்து 1980 காலகட்டத்துக்கு போய். அந்த டைம்ல வந்து லண்டன்ல பர்லிங்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு சர்ச் பக்கத்துல இருக்கிற ஒரு வேர் ஹவுஸ் வந்து தீயால எரியுது. அது எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, இது ஏதோ சாபம் போல, சோ இங்க இருக்குறது சரியில்லைன்னு சொல்லி அந்த பாஸ்டர் வந்து அந்த ஊரை விட்டு வெளியே போறாங்க. அந்த பாஸ்டர் அந்த ஊரை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த சர்ச்சுக்கு வந்து இன்னொரு பாஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த பாஸ்டர் வந்து அவங்க குடும்பத்தோட அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அந்த பாஸ்டர் அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் அந்த பாஸ்டருக்கு வீடு எங்க கொடுக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வேர் ஹவுஸ் வந்து எரிஞ்சு போச்சுன்னு சொன்னேன்ல, அந்த வேர் ஹவுஸ் வந்து ரெனோவேட் பண்ணி அந்த பாஸ்டருக்கு வந்து வீடா கொடுக்குறாங்க. அந்த பாஸ்டரும் அந்த ஃபேமிலியும் அந்த வீட்டில் தான் தங்குறாங்க. அந்த பாஸ்டர் அந்த வீட்டில் தங்கிட்டு இருக்கும்போது நைட் டைம் வந்து வெளியே வந்து நிறைய சத்தங்கள் வந்து கேட்க ஆரம்பிக்குது. யாரோ நடந்து போகிற மாதிரி சவுண்டு, கத்துற மாதிரி சவுண்டுன்னு சொல்லி வெரைட்டிஸ் ஆஃப் சவுண்ட் வந்து நைட்டில் வந்து அந்த பாஸ்டருக்கு வந்து கேட்குது. ஒரு நாள் வந்து அந்த பாஸ்டரோட வீட்டு கதை வந்து யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த பாஸ்டர் ஏற்கனவே பயந்துருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த பயத்தோட வந்து அந்த கதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு நன் வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளே வர்றதுக்கு. ஸோ பாஸ்ட் கேட்குறாங்க, என்னாச்சு என்னவாச்சுமா இந்த டைமில் எதுக்கு இங்கே வர்றீங்கன்னு. அதுக்கு அந்த நன் வந்து என்னை வந்து யாரோ கொல்ல பார்க்குறாங்க, காப்பாற்றுங்க, வீட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லி அந்த நன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாஸ்ட் வந்து, சரி நைட் டைம் ஆச்சு இல்லை, நீ என் வீட்டில் வந்து தங்கிக்கோ, நாளைக்கு காலமே போனால் போதும்னு சொல்லி அந்த நன்னை வந்து அந்த பாஸ்ட் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே விட்றாங்க. அந்த நன்னை வந்து அந்த நைட் ஃபுல்லாக அந்த பாஸ்டர் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. மார்னிங் வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லி போகிறாங்க. ஏன்னா பாஸ்டர் ஏற்கனவே அதிர்ச்சியில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் கொஞ்சம் கூட அதிர்ந்து போகிறாரு. அடுத்த நாள் சேம் இதே மாதிரி யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. பாஸ்டரும் போய் அந்த கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தபோது நேற்று வந்த சேம் நன் தான் இன்னைக்கு வந்து அந்த கதவை தட்டுறாங்க. அதுக்கு அந்த பாஸ்ட் வந்து, உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வரேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த நன் வந்து, என்னோடய பேர் வந்து மேரி, நான் வந்து பாரிஸ்லேருந்து இங்கே வந்து சிஸ்டர் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன், பக்கத்தில் இருக்கிற மடத்தில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த பாஸ்டர் வந்து அந்த நன்னை வந்து வீட்டுக்குள்ளாடி விட்டுறாங்க. அந்த நன்னும் அடுத்த நாள் மார்னிங் வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ இது வந்து ரெண்டு நாளாக வந்து கண்டினியூ ஆகுது. இந்த பாஸ்டருக்கு வந்து இது என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சாகணும். அதுக்காக வந்து இந்த பாஸ்டர் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மடத்துக்கு போய் பார்க்குறாங்க. இங்கே மேரின்னு சொல்லி யாராவது இருக்காங்களா சொல்லி அங்கே போய் கேட்குறாங்க. ஆனால் மேரின்னு சொல்லி மூணு பேர் வந்து வராங்க. ஆனால் பாஸ்டர் பார்த்தது வந்து அந்த மூணு பேரில் வந்து யாருமே இல்லை. அதுக்கப்புறம் பாஸ்டர் வீட்டை நாக் பண்ணுறதுக்கு யாருமே வரல. ஆனால் நைட் டைம் ஆகும்போது வீட்டு வெளியே வந்து சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. யாரோ அலறுற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் தலையில்லாத உருவங்கள் எல்லாம் பாஸ்டர் வந்து நைட் டைம் வந்து பார்த்துருக்காரு. இதை வந்து காலையிலே வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லும்போது அந்த ஊர் மக்கள் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. பாஸ்டருக்கு என்ன ஆச்சு, பாஸ்டர் குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க. அப்படி கொஞ்சம் வருஷம் போகுது. முதலாம் உலக போரில் வந்து அந்த வீடோட பேஸ்மெண்ட் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் பாஸ்டரும் அவங்க குடும்பமும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லார் வீட்லேயும் வந்து யாரும் நைட் டைமில் தட்டுற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த சேம் இன்சிடென்ட் அவங்களுக்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமஸான பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எட்வார்டா லோரேனை வந்து அவங்க ஊருக்கு வந்து வர சொல்கிறாங்க. அவங்க வந்து அங்கே வந்து ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. எட்வார்டா லோரேன் அந்த இடத்த வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மடம் வந்து இருந்திருக்கு. அந்த மடத்தில் வந்து மேரின்னு சொல்கிற ஒரு பொண்ணு பாரிஸ்லேருந்து வந்து படிச்சிருக்காங்க. அந்த டைம் வந்து அந்த சர்ச்சில் இருக்க பாஸ்டருக்கும் அந்த மேரின்னு சொல்கிற பாரிஸ்லேருந்து வந்த பொண்ணுக்கும் காதல் வந்து மலருது. அது வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து தெரியுது. அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர் வந்து தப்பு எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நைட் டைம் வந்து அந்த மடத்துலேருந்து வெளியே அந்த பொண்ணை வந்து வர சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து அந்த பாஸ்டர் கண் முன்னாடியே கொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாஸ்டரையும் வந்து தூக்கில் போடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட பாடி வந்து அந்த மடத்தோட அடியில் வந்து ஒரு காங்கிரீட் மாதிரி பண்ணி அதை வந்து அங்கே புதைக்கிறாங்க. இந்த வேர்ல்டு வார் ஒன் டைம் வந்து அவங்க புதைச்ச அந்த காங்கிரீட் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு, அதுலேருந்து அந்த ஆவி வந்து வெளியே வந்துச்சுன்னு சொல்லி அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இதை கேட்ட ஊர் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, என்ன இவன் ஏதோ உளறிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க வந்து அந்த இடத்த வந்து தோண்டி பார்க்கணும் சொல்லி அந்த இடத்த வந்து தோண்டி பார்க்குறாங்க. அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு காங்கிரீட் ஸ்லாபு மாதிரி ஒன்று கிடைக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அதுக்குள்ளே கொஞ்சம் எலும்பு கூடுகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூடுகள் வந்து ப்ராப்பராக வந்து ரிச்சுவல் பண்ணி அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த கேஸும் வந்து அங்கே வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண எட்வார்டா லோரேன் சொன்ன கதையில என்ன தான் இந்த நன்னுன்னு சொன்ன ஒரு மூவி வந்து உருவாகுது. இந்த டேரக்டர் வந்து அந்த கதையை கேட்டு தான் இந்த மூவி வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. சரி, உங்களுக்கு இந்த மாதிரி பேய் நம்பிக்கை இருக்கு, அவங்க தோண்டி எடுத்து எலும்பு வந்து ஆக்சுவலாக அவங்க உடல் தானா இல்லை வேற எதுவான்னு சொல்லி உங்களுக்கு தோன்ற டவுட் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து நான் வந்து பார்த்து வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வேற ஒரு வீடியோ சூப்பராக கண்டனில் பார்க்குறேன். டில் தென் இஸ் அண்ட் ரெஸ்பி சனியோ. பை.